ओम श्री राजलिंगेश्वराय नमः। நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு. இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா, இது ஒரு பரிகார ஸ்தலம். இங்கே வந்து நம்ம எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் சிவனுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும். இதுக்காகவே பக்த கோடிகள் நிறைய பேர் வெளியூர்லேருந்து இங்கே வராங்க. இந்த ஆலயத்தில் நிறைய பேருக்கு குழந்தை பக்கம் கிடச்சிருக்குது, திருமண தடை நீங்கிருக்குது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் இங்கே வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதலும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலும் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிருது. வீட்டில் பல வகையான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்துட்டு போங்க. இங்கே வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தில் நம்ம நந்தி பகவான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு போனாவே போதும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடும். நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வியாபார பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீரணும், வாழ்க்கையில் நீங்கள் மேன்மைக்கு வரணும் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. இது எல்லாமே உங்களுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம். சேலத்துலேருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட், அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம். இந்த வெள்ளாளகுண்டத்தில் தான் உலக அதிசயமாக நந்தி உருவாயிருக்குது. நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமான் உருவாயிருக்கிறாரு. இங்கே வந்து நம்ம எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் அந்த சிவனுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேற ஆரம்பிச்சிருது. வாய்ப்பு கிடைக்கும்போது தவறாமல் வந்துட்டு போங்க. வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. இந்த ஆலயத்துடைய சிறப்பு இப்பயும் சொல்கிறேன், இது ஒரு பரிகார ஸ்தலம். வாழ்க்கையில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் நோய் நொடி இல்லாமையும் வீட்டில் செல்வ கடாட்சத்தோடு வாழணும் அப்படின்னா ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு போங்க. மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேந்த் சுவாமி, வணக்கம்.